தமிழகத்தில் எந்த கல்லூரிகள் அட்மிஷன் தேவைப்பட்டாலும் கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு கட்டாயம் குறைவாக உள்ளதா கவலை வேண்டாம். உங்களுக்கு இக்கல்லூரியின் பற்றி உண்மை நிலவரம் தெரிய வேண்டுமா கவலை வேண்டாம். அனைத்தையும் துல்லியமாக சொல்ல கீழே உள்ள எண் மிகவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுங்கள். நன்றி. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மாணவர்களுக்கு இந்த லேப்டாப் என்ன அப்படின்றத ஒரு முக்கியமான அப்டேட் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம போடுற அப்டேட்னா, உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் பெல்ல ஆல் நினச்சிருங்க. சரி வாங்க வீடியோவில் போயிடலாம். என்னதான் பார்த்தீங்கன்னா, லேப்டாப் வந்து ஸோ இப்போ படிச்சுட்டு இருக்க கரண்ட் பேட்சஸ் அவங்களுக்கும் தரவே இல்லை, அண்ட் 2017-18 தரல, அண்ட் ப்ரீவியஸ் போன வச்ச பேட்சுக்கும் லேப்டாப் வந்து தரவே இல்லை. ஓகேவா? ஸோ இதை பற்றி ரிப்போர்ட்டர்ஸ் வந்து கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. யார்கிட்ட அப்படின்னா, தி எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப் அன்பில் மகேஷ் பயாமொழி. ஓகேவா? ஸோ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட கேள்வி வந்து கேட்டிருக்காங்க, லேப்டாப் வந்து தருவீங்களா இல்லையா, எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து என்ன நம்ம சொன்னார், லேப்டாப்க்கான சிப்பு அந்த அவைலபிலிட்டி வந்து எங்கள்கிட்ட வந்து இன்னும் கிடைக்கவே இல்லை. ஸோ அந்த அவைலபிலிட்டியில் நாங்கள் லேப்டாப் வந்து கொடுக்கல. ஸோ கூடியிரு நாங்கள் வந்து கொடுப்போம் சொல்லி சொல்லியிருக்காரு. ஓகேவா? எனக்கு வந்து ஒன்றும் புரியல. ஸோ அந்த விரைவில் அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்களும் அதான் சொல்லியிருந்தார். ஒரு பொண்ணு வந்து சைக்கிள் வாங்கும்போது கேட்டாங்க, ஒரு மாணவி வந்து சைக்கிள் வாங்கினாங்க, அன்றைக்கி பார்த்தீங்கன்னா லேப்டாப் கிடைக்குமா ஐயா அப்படின்னு கேட்டதுக்கு விரைவில் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து விட்டார். எந்த இடத்துல அதே இடத்துல விட்டாங்க. அது கூட எல்லா நியூஸ்லையும் அப்படியே ஒரு சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. மாணவிகிட்ட வந்து ஸ்டாலின் பேசிட்டார் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து ஹைலைட்ஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ விரைவில் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணார். அந்த விரைவில்ன்ற வார்த்தைக்கு என்ன மீனிங்ன்றது எனக்கு சத்தியமாக வந்து இப்போ புரியல. அந்த விரைவில்ன்ற வார்த்தையே மாற்றிட்டாங்களா? விரைவில்னா எப்படி? ஸோ அந்த சூன் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு மந்த்லேயோ இல்லை ஒரு 3 மாதத்துலையோ அந்த மாதிரி சொல்கிறது தான் விரைவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் சொல்லி பார்த்தீங்கன்னா அது எங்கேயோ போயிடுச்சு. ஓகேவா? ஸோ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் சரி இதை பற்றி எதுவும் பேசவே இல்லை. பட் நேற்று நமக்கு ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு, அது என்னன்றத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ பாருங்கள், அரசு பள்ளி மாணவர்களுக்கான நலத்திட்ட விவரங்களில் பட்டியலில் வழக்கமாக இடம்பெறும் மடிக்கணினி நடப்பாண்டு இடம்பெறவில்லை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கேள்வி கேட்கல. ஸோ பார்க்கலாம் அடுத்த நடக்க போகுதுன்றதா. ஜஸ்ட் அப்டேட் வந்துச்சு, நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறது என்னோட கடமை. ஓகேவா? ஸோ அப்டேட் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த நடப்பாண்டில் இந்த நலத்திட்டங்களில் லேப்டாப் வந்து இடம்பெறவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, லேப்டாப் வந்து இந்த வருஷம் வந்து கிடையாது அப்படின்றது திட்டவட்டமாக நமக்கு வந்து தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றும் பிரச்சனைலாம் விளையாடாதீங்க. என்னென்ன வேணுமோ கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அடுத்து 12th முடிச்சுட்டு என்ன காலேஜ் படிக்கலாம், என்ன படித்தா வேல்யூபிள், எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருவேன், கான்டக்ட் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு உதவி செய்ய என்றைக்குமே நம்ம இருந்திருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த வேலை சந்திக்கலாம். தேங்க்யூ.